கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 29. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்த பண்ணினவர் உண்மையுடையவராயிருக்கிறாரே. எபிரேயர் 10:23. தேவனுடைய வாக்குத்தத்தங்களே நம்முடைய அஸ்திபாரமாக இருந்து அதன்மேல் இனி வரும் மகிமைக்குரிய நம்பிக்கை கட்ட வேண்டியுள்ளாயிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி உறுதியாய் பற்றி கொண்டு அன்புடன் கை கொள்ளக்கடுவோம். நாம் எப்பொழுதும் பொறுமையின் முக்கியத்தை உணர்ந்து நமக்குண்டாகும் பல சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் உபத்திரங்களிலும் சந்தோஷப்பட வேண்டியுள்ளாயிருக்கிறோம். இவை யாவும் நாம் சீர்பொருந்தவும் நற்குணங்களில் முன்னேறவும் தேவனால் அருளப்பட்டதென்றும் உணர வேண்டும். இவைகளால் இன்றி அன்பில் நாம் முன்னேற முடியாது. 1 பேதுரு 4:14-16 என்பதே. ஆமென்.